வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிசிடிவி கேமராவில் பதிவான நம்பவே முடியாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரெண்டு பொண்ணுங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற வீடுகளில் வீட்டுக்கு வெளியே செருப்பு வச்சுருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு செருப்பு ஷூவெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல, அதனால ஏதாவது ஒரு ஷூ நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு ஒவ்வொரு செருப்பையாக எடுத்து போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கடையில் செருப்பு வாங்குற மாதிரி ஒவ்வொரு செருப்பையாக போட்டு போட்டு செக் பண்ணி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த பொண்ணு வரும்போதே காலில் செருப்பு இல்லை, ஒருவேளை அவசரத்துக்கு போட்டுட்டு போறதுக்காக ஒரு செருப்பை தேடினாங்களா என்னவோ, யாராவது வர்றாங்களா அப்படின்னு அதை கவனிச்சு கவனிச்சு தான் அந்த செருப்பை எடுத்துட்டு இருக்கிறாங்க. சத்தம் கேட்டதும் ஓடி போயிட்டாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்கும். இவர் கீழேருந்து இந்த லேடியை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாரு. வீடு பக்கத்தில் தானே அப்படின்னு இந்த லேடி வேக வேகமாக மேலே ஏறி வந்துட்டாங்க. இவரை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துல யாருமே இல்லை. அவர் வரதுக்குள்ளே டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயாகணும். இந்த லேடி ஏற்கனவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்ததுனால டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆனால் சரியான நேரத்தில் டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. உடனே உள்ளே போய் டோரை லாக் பண்ணிட்டாங்க. ஃபாலோ பண்ணி வந்தவரே அங்கேருந்து போகாமல் டோரை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் மத்தியான நேரத்தில், அந்த அளவுக்கு ஆட்கள் யாரும் இல்லை. திடீர்னு இந்த கேஷியரை ஏதோ கிராஸ் பண்ணி போகுது. திரும்பி பார்த்தா அது ஒரு காட்டு புலி. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள பூனை நுழைஞ்சி அங்கெங்கே ஓடிட்டு இருந்தா பரவாயில்ல, ஆனால் ஒரு புலி சத்தமே இல்லாமல் அமைதியாக எதையோ தூக்கிட்டு போகுது. எப்படி இருந்திருக்கோம், சாதாரண நம்மளாக இருந்தால் அலறி அடித்து ஓடிருப்போம். ஆனால் இந்த கேஷியர் சத்தமே இல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. புலி சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு வெளியே போயாச்சு. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு எல்லாரும் நம்பியிருக்கிறாங்க. அடுத்து, இது ஒரு குளிர்காலமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நீச்சல் குளமே உறைஞ்சி போயிருக்குது. இந்த இடத்துல ரெண்டு நாய்கள் ஓடி வருது. அதில் ஒரு நாய் அந்த நீச்சல் குளத்துக்கு மேலே ஏறி நடந்து போகுது. ஒருவேளை தண்ணி குடிக்கிறதுக்காக தான் போச்சோ என்னவோ தெரியல, அந்த தண்ணி பக்கத்தில் போய் வழுக்கி விழுந்துடுச்சு. திரும்ப அதால் மேலே ஏறி வர முடியல. இதோட குரலை கேட்டு நாயோட ஓனரும் அங்கே வேக வேகமாக வந்துட்டாரு. இந்த நாயை எப்படியாவது இப்போ வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் முயற்சி பண்ணுறாரு. யாராவது தண்ணிக்குள்ளே போனாதான் அந்த நாயை வெளியே தூக்கிட்டே வர முடியும். இதுக்காக இவரும் அந்த பனிக்கட்டு மேலே நடந்து போய் வழுக்கி உள்ளே விழுந்துட்டாரு. இருந்தாலும் அந்த நாயை தூக்கி காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாரு. அந்த தண்ணி வேறு ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கேருந்து கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மாலில் நடந்த சம்பவம். அங்கே ஒரு வயசான அம்மாவோட பேகை பிடுங்கிட்டு ஒருத்தர் வேகமாக ஓடி இருக்கிறாரு. அவரை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே நிறைய பேர் துரத்திட்டு போகிறாங்க. யாருக்கிட்டையும் மாட்டாமல் போகணும் அப்படிங்கிற பதட்டத்தில் வேகமாக ஓடி வந்தவர் டோர் எது அப்படிங்கிறது தெரியாமல் இந்த கண்ணாடியில் மோதி கீழே விழுந்திருக்கிறாரு. இந்த பதட்டமும் அவசரமும் தேவையா? அதுக்கு மேலே அவரால் அங்கேருந்து எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தவங்க தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதோட போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அவரே வேகமாக ஓடி வந்து மோதி கீழே விழுந்து நடந்த இந்த சம்பவங்கள் எல்லாமே அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்தது, அந்த வீடியோவில் கருப்பு காரை பார்த்ததும் கருப்பு கரடி ஒன்று அது பக்கத்தில் வந்திருக்கு. அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி தேடி பார்த்துருக்கு. மெதுவாக கார் டோரையும் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்காந்துருக்கு. இந்த விஷயம் அந்த கார் ஓனருக்கு தெரியாது. இந்த பொண்ணு கை நிறைய பழங்களோட அந்த டோர் ஏன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு உள்ளே போய் எட்டி பார்க்கவும் தெரிஞ்சுது. உள்ளே ஒரு பெரிய கரடி உட்காந்துருக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு, கதவை மூடுறதா இல்லை கதவை திறந்து கரடியை வெளியே வர வைக்கிறதா அப்படின்னு. ஆள் சத்தத்தை கேட்டதும் கரடி வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படியே கையில் இருந்த எல்லா பழத்தையும் கீழே போட்டுட்டு வேகமாக ஓடி போயிருக்கிறாங்க. காருக்குள்ளே ஒரு கரடியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? இந்த சிசிடிவி ரெக்கார்டு இருக்கிறதுனால இனிமேல் நம்புவாங்க. அடுத்ததான், இந்த வீடியோ ஒரு ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ போல், ஏன்னா அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப பழைய மாடலாக இருக்குது. இவர் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு அதோட பேப்பர் காப்பி எடுக்கிறதுக்காக இந்த பிரிண்டர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஆனால் பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் வரவே இல்லை. அவரும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு. அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பிரிண்டரை அவர் ரிப்பேர் பார்த்துட்டாரு. பல மணி நேரமாக அது முன்னாடி தான் நின்று இருக்கிறாரு. இவ்வளோ நேரம் வேலை பார்த்ததுக்கப்புறமும் ஒரு பிரிண்ட் வெளியே வரமாட்டேங்குதே அப்படிங்கிற டென்ஷனில் என்ன பண்ணுறாரு பாருங்க. அதை அடித்து உடைக்கவே போயிட்டாரு. ஒரு பிரிண்ட் எனக்கு வரல அப்படின்னா இந்த பிரிண்டரே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு. அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் இதை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு, வேலை ஒழுங்காக நடக்கலைன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகுது பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சைனாவில் இருக்கிற ஒரு மொபைல் ஷோரூமுக்குள்ளே திடீர்னு ஒரு பெரிய மாடு நுழைஞ்சிருக்கு. மாடு ஏதோ கஸ்டமர் மாதிரி வேக வேகமாக வந்து இந்த டேபிள் முன்னாடி வந்து அந்த டேபிளையும் தள்ளி விட்டுருக்கு. மாடை பார்த்ததும் அங்கே ஒரு ஆள் இல்லை, எல்லாரும் அங்கங்கே வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஏன்னா சின்ன கண்ணுக்குட்டி அப்படின்னா கூட பரவாயில்ல, இது ரொம்ப பெரிய மாடு. அதுலேயும் மாடு அமைதியாக இல்லை, ரொம்ப பரபரப்பாக எதையாவது உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிது. மாடுக்கு இது புது இடம் இல்லை, எங்கேயோ நுழைஞ்சிட்டோம் எப்படியாவது வெளியே போகணுமே அப்படின்னு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. கடைக்குள்ளே நுழைஞ்சி 5 நிமிஷத்தில் அந்த கடையை தலைகீழாக மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவே பாதையை கண்டுபிடிச்சி வெளியே போயிருக்கு. இங்கே இந்த கடையை உடச்சி திறக்கிறதுக்காக 2 திருடர்கள் ராத்திரி நேரத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த கடை பக்கத்திலே ஒரு சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. இது சைனாவில் நடந்த சம்பவம். 2 பேரும் ரொம்ப மும்முருமா பக்கத்தில் இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அதை உடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடை திறக்கவே இல்லை. இதில் ஒரு திருடன் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கையில் ஒரு பெரிய கல் எடுத்து வேகமாக வீசியிருக்கிறான். அந்த நேரம் பார்த்து இன்னொரு திருடன் அந்த இடத்த கிராஸ் பண்ணவும் அந்த கல் அவன் தலையிலே விழுந்திருக்கு. கண்ணாடியை உடைக்கிறதுக்காக தான் கல்லை வீசினதே, ஆனால் அந்த திருடன் குறுக்க வந்து மாட்டிக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறது, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி தான். என்ன நடந்தது அப்படிங்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. எதுக்கு கல் எடுத்து அடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, உதவிக்கு யாரையாவது கூப்பிட்டா திருட தான் வந்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் அடிபட்டவனை தூக்கிட்டு இந்த திருடன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறான். அடுத்ததான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த 2 பூனையுமே ஒரே வீட்டில் உள்ளது தான், ரெண்டுமே பிளாக் கலரில் இருக்குது பாருங்க. ஒரு பூனைக்கு நல்ல தண்ணி தகவும் வரவும் அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அந்த தண்ணியே ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த நேரம் பின்னாடி வந்த இன்னொரு பூனை இந்த பூனையோட வாலை தொட்டு பார்த்துருக்கு. திடீர்னு யாராவது தொட்டா கொஞ்சம் பயமா இருக்கும்ல, அந்த மாதிரி தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்த பூனை கொஞ்சம் பயந்துடுச்சு. அந்த பயத்தில் ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ளேயும் விழுந்துடுச்சு. ஆனால் விழுந்த பூனை ரொம்ப சாமர்த்தியசாலி, ரொம்ப வேகமாக தண்ணியிலேருந்து மேலே ஏறி வந்துடுச்சு. வந்ததும் இந்த பூனைக்கிட்ட சண்டை போடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது சண்டை போடாமல் ரொம்ப அமைதியாக அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுச்சு. அடுத்ததான் இந்த சம்பவம் சைனாவில் நடந்தது. 2 பொண்ணுங்க ஷாப்பிங் மாலில் எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. 2 பேரும் தனித்தனியாக கையை விட்டுட்டு ஏறியிருக்கலாம், ஆனால் கையை பிடிச்சிட்டே 2 பேரும் அதில் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 பேரும் கால் வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணதுனால இந்த நகர்ந்து போகிற படிக்கிட்டு அவங்கள காலை வாரி விட்டுருக்கு. திரும்ப திரும்ப அதிலே சுருட்டி அதில் சிக்கிக்கிட்டாங்க. திரும்ப அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஆட்கள் தான் வந்திருக்கிறாங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பலமாகவே அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி நகர்ற படிக்கட்டில் ஏறுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. ஆனால் இது தனித்தனியாக 2 பேரும் ஏறி இருக்கணும், ஒரே நேரத்தில் 2 பேரும் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணி 2 பேருமே அதில் சிக்கிக்கிட்டாங்க. அடுத்தது அந்த வீடியோவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தான் பார்க்குறோம். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், பார்க்கறதுக்கே நல்ல ஹைட்டும் வெயிட்டுமாக கம்பீரமாக நடந்து வராருல. இந்த இடத்துல நடந்து வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு எலி அந்த பக்கமாக ஓடி இருக்கு. எலியை பார்த்தவர் பயந்தே போயிட்டாரு. கொஞ்சம் பயந்துட்டு சுதாரிச்சுப்பாரு அப்படின்னு பார்த்தா அந்த எலியை பார்த்து பயந்து இவ்வளோ தூரம் ஓடியும் வந்திருக்கிறாரு. இது எல்லாமே அங்கே இருந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் நல்ல வேளை நம்ம ஓடி வந்ததை யாரும் பார்க்கல அப்படின்னு சுற்றி சுற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு வர செக் பண்ணி பார்க்குறாரு. ஒரு குட்டி எலியை பார்த்து எதுக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்தாருன்னு தான் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.